الحمد لله الجليل أكبر، لا راد لما قضاه ولا داعي لما قدر. نحمده على أن كملنا خلقا وفضلنا خلقا من نطفة خلقنا فقدرنا ثم السبيل يسرنا بأحسن صور الصور. نشكره على أن بعث علينا نبينا هو سيد الأنبياء المرسلين فأخرجنا من حفرة الهالكين والطهر. نشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له صاحب القوة والقدر، ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صاحب الجاه والقدر والأبهر، صلى الله عليه وعلى آله وصحبه ما تامت السماوات والأرض ودارت الشمس والقمر. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم في الفرقان المجيد: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. அன்புமிக்கவன், அருள் மிக்கவன், அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, திருக்குறானில் முந்திய காலகட்டத்தில் வாழ்ந்த சமுதாய மக்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே எடுத்து சொல்கிறான். ஆது கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், நூஹு நபியுடைய சமுதாய மக்கள், ஃபிரௌனுடைய சமுதாய மக்கள், இப்படியாக பல்வேறு சமுதாய மக்களுடைய வாழ்க்கை வரலாறை திருக்குறானிலே நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் எதற்காக ஞாபகப்படுத்தப்படுகிறது என்பதைத்தான் நாம் இப்போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் எடுத்து சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் எப்படி இருந்தார்கள், இதனால் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு எடுத்து சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் அந்த தூதருக்கும் மாறுபட்டு நடந்தார்கள், அதனால் அழிக்கப்பட்டார்கள். இது சுருக்கமான விளக்கம். அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள், அவர்களைப் போல மாறுபட்டு வாழாதீர்கள், அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கும் அந்த அழிவு என்பது உண்டு, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது உங்களுக்கு உண்டு என்பதுதான் அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்துவனுடைய நோக்கம். பல ஜும்மாக்களிலே நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம், முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டதனுடைய அடையாளங்கள் இப்போது வரைக்கும் இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டிலே அவர்களுடைய அந்த அடையாளங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். திருக்குறானிலேயும் அதை சொல்கிறான்.
துறவனுடைய அழிவு என்பது பிந்திய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக நாம் ஆக்கி வைப்போம். அது இப்போது வரைக்கும் இருக்கிறது. நூஹ் நபியுடைய அந்த கப்பல் கரை ஒதுங்கிய அந்த அடையாளங்கள் எல்லாம் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இவைகள் எல்லாம் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இப்ப குர்ஆன் சொல்வது உண்மை, அவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும், அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த சமுதாய மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் தஆலா நமக்கு படிப்பினையாக சொல்லியிருக்கிறான், அவைகளை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நடந்த விஷயங்களும் நமக்கு படிப்பினைக்குரியது. ஆனால் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும், கால வித்தியாசம் அவ்வளவுதான். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த சூழ்நிலை என்பது வேறு, இப்போது நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்பது வேறு. அப்போதும் யுத்தம் போர் போன்ற அந்த காரண காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போது வாழ்க்கை குதிரை யானை இது போன்ற இவைகளை வைத்து போர் புரிந்திருப்பார்கள், இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படித்தான் வித்தியாசப்படுமே தவிர ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரே விஷயம்தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்கா வாழ்க்கையிலிருந்து மதினா வாழ்க்கைக்கு வந்த சமயம் ஹிஜ்ரி 4வது ஆண்டு உஹத் என்ற ஒரு போர் நடைபெற்றது. உஹத் என்ற ஒரு போர் ஹிஜ்ரி 4வது வருடம் நடைபெற்றது. இந்த போரிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விதமான படிப்பினைகள் இருக்கிறது. அதை திருக்குறானில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயும் அது சம்பந்தமான சில விளக்கங்கள் இருக்கிறது. அதில் முதன்மையானது என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போர் தந்திரங்களை அந்த நபி தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். உஹத் போர் நடப்பதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நீங்கள் போர் புரிய வேண்டும், இவர்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டும், யாரும் காரணத்தை கொண்டும் இதற்கு மாறுபட்டு இருக்கக்கூடாது என்பது போன்ற சில தந்திரங்களை வழிமுறைகளை சொல்லியிருந்தார்கள். அதில் உகந்த மலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 50-70 சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி வைத்து எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது, போரிலே வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு கட்டளை. எதிரிகள் அந்த உகந்த போர்க்களத்தில் அந்த மலைக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த போரிலே தாக்கப்படக்கூடிய இடத்திலே சிதறடித்து ஓடினார்கள். எதிரிகள் தோல்வியை தழுவக்கூடிய அந்த சூழ்நிலை. இப்ப மலையில இருக்கக்கூடிய அந்த சகாபாக்கள் எதிரிகள் தான் தோல்வி அடைந்து ஓடிவிட்டார்களே, இனிமேல் நாம் எதற்காக இருக்க வேண்டும், நாமும் சென்று கீழே இறங்குவோம் என்று இறங்கக்கூடிய நேரத்தில் எதிரிகள் அந்த மலையிலே வந்து அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக அந்த முஸ்லிம்களுடைய அந்த பலம் பலகீனமாக மாறிவிட்டது. இதுதான் முதலாவது படிப்பினை. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வழிமுறைப்படி நாம் எல்லா காலத்திலையும் வாழ்ந்தால் அது நன்மைக்குரியது. அதில் நம்முடைய சுய விருப்பு வெறுப்பை பயன்படுத்தி இது நல்லதாகத்தானே இருக்கும், இதை செய்தால் என்ன என்ற அந்த நிலைமைக்கு நாம் வந்தால் அதை நமக்கு பலவீனமாக மாறிவிடும் என்பது முதலாவது விஷயம். இது உகது போர் தரக்கூடிய படிப்பினை. எல்லா காலகட்டத்திலையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். அங்கே நம்முடைய சுய விருப்பு வெறுப்பை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து இந்த உகது போரிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், பத்ர் போரிலே மக்காவை சார்ந்த எதிரிகள் பலர்கள் இறந்து போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட 70 நபர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதுவும் பெரும்பெரும் தலைவர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்கள் இறந்து போனார்கள். 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள், கைதிகளாக இருந்தார்கள். இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மக்காவை சார்ந்த காபிர்கள் பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற திட்டத்திலே இருந்தார்கள். அதற்காக வேண்டி பல விதமான தந்திரங்கள் சூழ்ச்சிகள் பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டினார்கள். அதில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பத்ர் போர் நடக்கக்கூடிய சமயத்திலே வெளிநாடுகளுக்கு சென்று வணிகம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மூலதனமாக வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே தான் அந்த வியாபார நோக்கமாக சென்றார். அதே போல கொண்டு வந்தார். இப்போது பத்ர் போரிலே நாம் தோல்வியடைந்து விட்டோம், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய
சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்து போய்விட்டார்கள், பலர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு விட்டார்கள், இதற்கு பழி இருக்க வேண்டும், எனவே நாம் அடுத்த போருக்கு தயாராக வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த கருத்து மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகிறது. அதிலே கினானா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார்கள், சுஹாமா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார்கள் அதிகமான முறையிலே பொருளாதார உதவி செய்கிறார்கள். 1000 குதிரைகள், 5000 தங்க காசுகள், இது போன்ற இந்த பொருளாதாரம் எல்லாம் அங்கு திரட்டப்படுகிறது. உகது போர் நடப்பதற்கு முன்னால் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும், அவர்கள் வளரவிடக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கெட்டை தடுக்க வேண்டும், இதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அதற்காக எல்லா ஏற்பாடும் செய்தார்கள். இதுல முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், மீதமுன்றான குரேஷி தலைவர்கள் களத்தில் இறங்கி அதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். இப்படியெல்லாம் ஆகிவிட்டது, அப்படியெல்லாம் ஆகிவிட்டது, நாம் இனிமேல் இப்படி சும்மா இருக்கக்கூடாது, அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஏதாவது செய்தாக வேண்டும், அப்படி செய்தால்தான் நமக்கு நல்லதாக இருக்கும், இல்லை என்றால் இன்னும் அதிகமான பாதிப்புகளை இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பது போன்ற அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் இறங்கிவிட்டார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அவர்கள் மதினாவுக்கு சென்று நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், பதிருப்போரில் வெற்றியடைந்து விட்டார்கள், நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்பது போன்ற திட்டத்தை குரேஷி தலைவர்கள் அங்கு மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பொருளாதார உதவி திரட்டப்படுகிறது, ஒரு பக்கம் மக்களை தயார்படுத்துகிறார்கள், அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கிறதோ அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். அதில் ஒன்று, இந்த போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் எதிரிகள் கையாண்டிருக்கக்கூடிய ஒரு தந்திரம் என்ன என்றால், சில பெண் கவிஞர்களை வைத்துக் கொண்டு கவிதை பாட சொல்வார்கள், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பெண் கவிஞர்கள் கவிதை பாடுவார்கள். அந்த கவிதை லைஃபிலேயே அதில் ஈடுபாடு வந்து அவர்களுக்கு உற்சாகம் அளக்கூடிய அளவுக்கு அந்த அந்த கவிதைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மக்காவிலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆக எல்லா விதத்திலையும் மக்காவிலே உகது போருக்கு தயாராகக்கூடிய சூழ்நிலையிலே எதிரிகள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தயாரான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இப்போ போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை, அதுதான் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னார்கள், இப்படி இப்படி செய்ய வேண்டும், இப்படி இப்படி இருக்க வேண்டும், யாரும் இதற்கு மாறுபட்டு நடக்கக்கூடாது. இது போல போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் அந்த சஹாபாக்கள், அம்பியக்கூடிய வீர தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் அந்த எதிரிகளுடைய தோல்வியை பார்த்துக் கொண்டு அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள், இனிமேல் நாம் எதற்காக இருக்க வேண்டும் என்று கீழே இறங்கினார்கள். எதிரிகள் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் தாக்கு நடத்தப்பட்டார்கள். இந்த போரிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பங்கள் உடைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற போர்கள் கிட்டத்தட்ட 17-19 போர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். அதிலே காயமடைந்த ஒரு போர் என்று சொன்னால் இந்த உகது போர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே காயம், பற்கள் உடைக்கப்பட்டது, இப்படிப்பட்ட பலவிதமான பாதிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டதோடு மற்ற சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. ஆனால் சஹாபாக்கள் சிலர்கள், தல்லார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சில முக்கியமான நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி அரணாக இருக்கிறார்கள். பல அம்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, பல தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கேடயமாக என்று தாங்கிக் கொண்டு எதிர்தாக்குதல் நடத்துகிறார்கள். அதையும் தாண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே சில காயங்கள் ஏற்பட்டது. இது ஒரு உகது போரினுடைய சுருக்கமான வரலாற்று செய்தி. அதுக்குன்னா அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்கள் செய்த அந்த தவற்றை மன்னித்து விட்டு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா என்று திருக்குறானிலே சில வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அதிலே ஒன்று, சிறு தூக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். நுஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு தூக்கம், சிறு தூக்கம் என்பது இன்றைய காலகட்டத்திலே சொல்கிறார்கள் மனிதனுக்கு அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலே இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையிலே சிறு தூக்கம் என்பது அவசியமானது. அதனுடைய அளவு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளலாம், நிம்மதியான தூக்கம் என்று சொல்கிறார்கள். அதற்கு இன்னொரு பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், கைலூலா என்று சொல்லக்கூடிய ஒரு தூக்கம், கைலூலா என்று சொல்வார்கள். கைலூலா என்று சொன்னால் 11 மணியிலிருந்து 12 மணி அளவுக்குண்டான நேரத்திலே தூங்கக்கூடிய ஒரு தூக்கம், அது ஒரு சிறு தூக்கம். இப்படி தூங்குவதன் காரணமாக மூளை சரியான முறையிலே செயல்பாட்டுக்கு தயாராகி விடுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், இடைப்பட்ட செய்தியாக சொல்லுகிறேன்.
நாம அப்படி இந்த காலகட்டத்திலே வேலை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் போதவில்லை, இதுல இவர் எங்கே தூங்குவது என்று நாம் எல்லாம் நினைக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் ஒரு காமன் நேரம் படுத்து நாம் கண்ணை மூடிக்கொண்டு தூங்கக்கூடிய அந்த தூக்கம் என்பது மனிதனுக்கு அவசியமானது என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் என்பது வேறு விஷயமா இருந்தாலும் கூட, நம்முடைய குரானிலையும் நபிகளாயும் செல்லாசனுடைய ஹதீஸ்லையும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உகல் போரில எதிரிகள் வெற்றி அடையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே சஹாபாக்கள் தடுமாற்றத்திலே கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த கவலையை நீக்குவதற்காக வேண்டி அந்த சஹாபா பெருமக்களுக்கு உகது போரிலே ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான். அதற்கு பின்னால் அவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள், அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு அடுத்துண்டான விஷயம் தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உகது போரிலே நடக்கக்கூடிய நடந்த விஷயங்களுடைய படிப்பினை என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தியை கொஞ்சம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் நமக்கு படிப்பினை கூறியது. அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். சமீபத்திலே வடநாட்டிலே பீகாரிலே மிகப்பெரிய அளவிலே தோல்வியை தழுவிய அந்த மக்கள் அதற்காக என்னென்ன முறையிலே பாடுபட்டார்கள், அதற்காக எவ்வளவெல்லாம் முயற்சி செய்தார்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஒரு நாட்டினுடைய பிரதமரே கிட்டத்தட்ட 30 தொகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார். தன்னுடைய அந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டும், இங்கு நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், இன்னும் நம்முடைய அந்த அதிகார பலத்தை பயன்படுத்தி தலித் மக்களிலிருந்து சிறுபான்மை மக்கள் வரைக்கும் எப்படியெல்லாம் அடுக்க வேண்டுமோ, ஒடுக்க வேண்டுமோ, நசுக்க வேண்டுமோ எல்லாம் செய்ய வேண்டும் என்ற தந்திரத்திலே பல விதமான சூழ்ச்சிகளை செய்தார்கள். அதிலே ஒன்றுதான் இது, எப்படி உகது போரிலே மக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்கள் களத்தில் இறங்கி போ முயற்சி செய்தார்கள், முஸ்லிம்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களை லேசாக விடக்கூடாது, பதில் போரில் நம்மை ஜெயித்து விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களை சும்மா விடக்கூடாது, நம்முடைய முந்தைய தலைவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள், சிலர்கள் கைதியாக இருக்கிறார்கள் என்பது போன்ற அந்த செய்திகள் எல்லாம் சொல்லி அந்த போருக்கு தயாரான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார்கள். அதே போலதான் அந்த பீகாரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சேர்ந்து இப்படிப்பட்ட இந்த செய்திகள் சொல்லப்பட்டது. உங்களுக்கு அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம் என்று பல விதமான விஷயங்களை சொன்னார்கள். கடைசியிலே அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். அந்த வரலாற்று பாடம் இப்போது வரைக்கும் தொடர்கிறது. அதற்காகத்தான் அந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். எதிரிகள் எப்படியெல்லாம் நம்மை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்களோ அந்த திட்டம் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் தொடர்கிறது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளவுதான். அழித்தல் என்பது ஒன்றுதான், ஆனால் அழிக்கக்கூடிய அந்த காரண காரியங்கள் சூழ்நிலை என்பது வேறு வேறு. அல்லாஹு தஆலா இதிலையும் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தான் என்பதுதான் நாம் நிர்ச்சயமாக பார்க்கக்கூடிய உண்மை. அடுத்ததாக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்திகளை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், அன்றைய தினம் காலையிலே செய்திகளிலே பார்த்தால், தொலைக்காட்சியிலே பார்த்தால், யார் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் முன்னிலையில் இருக்கிறார் என்ற தகவல் அதிகமான முறையிலே பரப்பப்பட்டது. பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கே அது ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. இந்த குறிப்பிட்ட சில வருடங்களிலே நமக்கு பெருமளவிலே பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இதிலேயே வந்துவிட்டால் இன்னும் நமக்கு பாதிப்பாகும் என்ற ஒரு கவலை நமக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட செய்திகள் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகப்பட்டது. அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று கடைசியிலே பத்திரிகையிலே இருந்து இன்னொரு பத்திரிகை தாள் வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே கூட ஒரு இருட்டடிப்பை செய்திருக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது, யதார்த்தமா இருக்க வேண்டிய விஷயம் கிடையாது, லேசா இருக்க வேண்டிய விஷயம் கிடையாது, இதுவெல்லாம் சும்மாக்களிலே சொல்லப்பட வேண்டிய விஷயமா என்று விமர்சனம் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. அதிலே போடுகிறார்கள் ஒரு தொலைக்காட்சி, உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி, CNN என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி,
அது மட்டும்தான் சரியான தகவலை சொல்லியிருக்கிறது. மற்ற எல்லா தொலைக்காட்சிகளும் மீடியாக்களும் அவர்களை முன்னிலைப்படுத்தி சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவது, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவது, ஒரு பயத்தை ஏற்படுத்துவது, இப்படி செய்தால் அது அப்படி ஆகிவிடும் என்ற ஒரு விதமான நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவது. அதே போல சமீபத்திலே கேரளாவிலே ஒரு தேர்தல் நடந்துச்சு, அந்த தேர்தலையும் இதே நிலைப்பாடுதான். நம்முடைய தமிழகத்தில் பிரபலமாக முதல் பத்திரிகையா இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையில் அந்த செய்தியை போடுகிறார்கள், அவர்கள் தான் ஜெயித்துக் கொண்டார்கள். யார் இப்போது இந்தியாவை ஆட்சியில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதை தக்க வைத்துக் கொண்டார் என்ற செய்தி அந்த பத்திரிகையில வெளியிடப்பட்டது. உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? ஊராட்சி தேர்தலில் மட்டும்தான் அவர்கள் அதிகமான இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். மாநகராட்சி நகராட்சியில் இருந்து எல்லாமே அவர்கள் பின்தங்கிய நிலைமை. கடைசியில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அந்த தேர்தலிலே. ஆனால் நிலைப்பாடு என்ன? மக்களை அப்படியே பயங்காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய தொலைக்காட்சிகள் மீடியாக்கள் இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் தஆல திருக்குர்ஆனிலே சூரத்து அன்பாலிலே 8வது அத்தியாயத்திலே 60வது வசனத்திலே சொல்கிறான், உங்களால் முடிந்த அளவுக்கும் போர் புரிவதற்காக வேண்டி ஆயுத பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், குதிரை படையை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், துர்கபூன பிகிய அதுவல்லாயோ அதுவக்கும், இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய விரோதியும் உங்களுடைய விரோதியும் பயப்படுவார்கள், எனவே போருக்கு தேவையான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான். அன்றைய காலகட்டத்தில் உள்ள நடைமுறை, நபிசல்லாஹுடைய காலகட்டத்தில் இருந்த பழக்கம், போருக்கு தேவையான என்னென்ன உபகரணங்கள் தேவையோ, என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது பொருந்தா என்பது வேறு விஷயமா இருந்தாலும் கூட, இதிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை உங்களால் முடிந்தவரைக்கும் பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதான் அதை நேரடி அர்த்தம். பலம், பலம் என்பது என்ன? இன்றைய காலகட்டத்திலே நமக்கு எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்வது. பத்திரிகை துறையிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதேபோல இன்ன பிற துறைகள் எதுவெல்லாம் இருக்கிறதாலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி நாம் அதிலே நுழைந்து நம்முடைய நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை சரியானதை மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த வசனத்தினுடைய இன்னொரு விளக்கம். பலத்தை உருவாக்கிக் கொள்வதென்றால் என்ன? அன்றைய காலகட்டத்திலே தேவையானது இன்றைய காலகட்டத்திலே எது? பத்திரிகை துறை. அந்த பத்திரிகை துறையிலே நாம் சரியான முறையிலே அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இன்று பத்திரிகை துறை நமக்கு பயங்காட்டி கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய செய்திகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்கிறார்களே, நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிவராமல் அப்படியே மூடி மறைக்கிறார்களே, அது இல்லாமல் ஆகிவிடும். அதை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு நுணுக்கமாக சொல்கிறான் பாருங்கள். உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். பலம் என்பது இன்றைய காலகட்டத்திலே நமக்கு எது தேவையோ அது. பத்திரிகை துறை, ஊடகத்துறை, அதிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகிற போது இருட்டடிப்பு செய்ய முடியாது, நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா? நமக்கு அப்படிப்பட்ட பலம் இல்லை, ஆனால் ஓரளவு முன்னேற்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக, கொஞ்சம் சமுதாய சிந்தனையோடு, அக்கறையோடு படிப்பிலே கவனம் செலுத்தி சில துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த திறமையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதுதான் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். அடுத்து, ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக வாழக்கூடியவர்கள் நாம் என்பது மார்தட்டி சொல்ல வேண்டும். மார்தட்டி சொல்ல வேண்டிய நாம் எப்படி மார்தட்டி சொல்ல வேண்டும்? நாங்கள் தான் ஒற்றுமைக்கு முன் உதாரணம். ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? தலைகீழாக மாறி கிடக்கிறது. பிறரை பார்த்து நாம் படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலவரம் இருக்கிறது.
அதே பீகாரில் நடந்த அந்த விஷயத்தை பாருங்கள். எதிர்ப்பாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அதனால் வெற்றி பெற்றார்கள். சுருக்கமான விளக்கம் இதுதான். எதிர்ப்பாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், எதிரியை எப்படி வீழ்த்துவது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும், இனிமேல் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது, நாம் ஒற்றுமையாக இருப்போம், ஒரே அணியில இருப்போம், அதுதான் நமக்கு நல்லது என்ற முடிவுக்கு வந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். பல பயான்களிலே, பல ஜும்மா உரைகளிலே, பல குத்துபாக்களிலே இந்த வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சமுதாயத்தில் அக்கறையோடு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக்கவாதிகள் இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி உங்களை ஞாபகப்படுத்தியிருப்பார்கள். அப்ப ஏன் அவர்கள் ஒற்றுமையாக வரவில்லை? இதை விட அவர் துரதிருஷ்டம் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடா என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நாம் இதை எடுத்துக்கொண்டு நடந்தால் நம்மை பார்த்து மற்றவர்கள் படிப்பினையாக எடுத்துக் கொள்வார்கள், ஆனால் மற்றவர்களை பார்த்து நாம் படிப்பினை பெறக்கூடிய ஒரு அவலத்தை சமூகத்திலே பார்க்கிறோம். இதே போலதான் யூதர்கள், ஒரு சில கோடிகள் இருக்கக்கூடிய மக்கள் தான், ஒரு சில கோடிகள் தான், அவர்களிடத்திலே நாம் படிப்பு நிகரக்கூடிய சூழ்நிலையை உலகத்திலே சமூகத்திலே பார்க்கிறோம். ஒரு செய்தி ஞாபகப்படுத்தப்பட்டது, இப்போது உண்டான காலகட்டத்தில் நமக்கு எது தேவை? பத்திரிகை துறை, தொலைக்காட்சி, மீடியாக்கள், இன்ன பிற அந்த துறைகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் அவர்கள் அப்போதே கவனம் செலுத்தினார்கள். இப்போது வரைக்கும் அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு சில கோடிகள் இருக்கக்கூடிய யூதர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறை இதுதான். நாம் அதுல இன்னும் கவனம் செலுத்தாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருகிறான். ஒற்றுமையாக வாழுங்கள், பிரிந்து விடாதீர்கள், பிரிந்தனால் பலகீனம் அடைந்து விடுவீர்கள், பலம் குன்றி மக்களாக ஆகிவிடுவீர்கள், எனவே ஒற்றுமையாக இருங்கள். இதைத்தான் மற்றவர்கள் செய்கிறார்கள், நாம் அதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜும்மா உரையிலே சொல்ல வந்த விஷயம் இதுதான். உஹது போரிலே மக்காவை சார்ந்த காபிர்கள் எப்படி தந்திரமாக சூழ்ச்சியாக பலவிதமான முயற்சிகள் செய்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ அதே திட்டம் இப்போது வரைக்கும் தொடர்கிறது. அதற்காக என்னென்ன பொருளாதார உதவிகள், என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறோ அதெல்லாம் கையாளப்படுகிறது. ஆனால் அது நமக்கு படிப்பினைக்குரிய விஷயமாக குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நாம் இப்படி இருக்கக்கூடாது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைப்படி நாம் வாழ வேண்டும், அதற்கு அப்பாற்பட்டு வாழக்கூடாது என்ற அந்த அறிவுரையை, அந்த தெளிவுரையை நமக்கு அது சொல்லித் தருகிறது. ஆனால் அதிலே நாம் இன்னும் கவனம் செலுத்தவில்லை. அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்தினால்தான் அடுத்து வரக்கூடிய காலத்திலே அடுத்த சந்ததியினர்கள் இந்த சமுதாயத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய அளவுக்கு பெரும்பெரும் பாதிப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளும் இதுதான். இதற்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்கிற போது அது நமக்கு பலகீனமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலத்திலே திருக்குர்ஆன் காட்டித்தரக்கூடிய வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளையும் விருப்பு வெறுப்பின்றி ஆர்வத்தோடு ஆசையோடு அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைப்படி சட்டத்திட்டங்கள்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மக்களாக உண்மையிலும் மறுமையிலும் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بارك الله عليكم في القرآن العليم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم ورب حليم